வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் மீண்டும் சந்திக்கின்றனர். காணொலி காட்சி வாயிலாக 3 மாநாடுகளில் பங்கேற்று பேசுகின்றனர். பொருளாதாரத்திற்கு புத்துயிரூட்ட மேலும் ஊக்குவிப்பு சலுகைகள் விரைவில் மத்திய அரசு அறிவிக்கும். நிதித்துறை செயலர் அஜய் பூஷன் பாண்டே தகவல். பீகாரில் நாளை 94 தொகுதிகளில் 2வது கட்ட வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார். நக்சல் பாதிப்புக்குள்ளான தொகுதிகளில் 4 மணி வரை மட்டுமே வாக்குப்பதிவு. பொறியியல் கல்லூரிகளுக்கான முதல் செமஸ்டர் வகுப்புகள் இம்மாதம் 23 தேதி தொடங்கும். அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. டொனால்டு டிரம்ப், ஜோ பிடன் கடைசி கட்ட பிரச்சாரம். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் இம்மாதம் நடைபெறவுள்ள 3 சர்வதேச நிகழ்வுகளில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்கின்றனர். இந்தியா, சீனா உள்ளிட்ட ஆசியாவில் உள்ள முக்கியமான நாடுகள் இடம்பெற்றுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு இம்மாதம் 10 தேதி தொடங்க உள்ளது. இதில் இரு தலைவர்களும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளனர். இதேபோல் இம்மாத 17 தேதி இந்தியா, ரஷ்யா, சீனா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாட்டிலும் இரு தலைவர்களும் பங்கேற்கின்றனர். இம்மாதம் 21 தேதி முதல் 22 தேதி வரை சவுதி அரேபியா ஏற்பாட்டில் நடைபெறும் G20 நாடுகளின் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் கலந்து கொள்ள உள்ளனர். இந்தியா சீனா இடையே லடாக்கில் மோதல் ஏற்பட்ட நிலையில் பதற்றத்தை தணிக்க இரு நாடுகளும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் நிலையிலும் ராணுவ உயரதிகாரிகள் நிலையிலும் பேச்சுக்கள் நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் இரு தலைவர்களும் இந்த 3 மாநாடுகளில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்க உள்ளனர். பொருளாதாரத்திற்கு புத்துயிர் ஊட்ட மேலும் ஊக்குவிப்பு சலுகைகளை மத்திய அரசு விரைவில் அறிவிக்கும் என்று நிதித்துறை செயலர் அஜய் பூஷன் பாண்டே தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள பொருளாதார நிலைமையை அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் எந்தெந்த துறைகளுக்கு உதவி தேவைப்படுகிறது என்பதை அறிந்து அதற்கேற்ப சலுகைகள் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். இதுகுறித்து தொழில் வர்த்தக அமைப்புகள், பல்வேறு அமைச்சகங்கள் ஆகியோரின் கருத்துக்களை அரசு கேட்டிருப்பதாகவும் அவர்கள் அளிக்கும் யோசனைகளை பரிசீலித்து சலுகை திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குறிப்பிட்ட காலத்திற்கான சலுகைகளாக அவை இருக்கும் என்றும் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில் அஜய் பூஷன் பாண்டே தெரிவித்தார். கொரோனா தொற்று காலத்திற்கு பின்னர் பொருளாதாரம் தற்போது வேகமடைந்திருப்பதாகவும் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தோடு ஒப்பிடும்போது நடப்பாண்டு GST வரி வசூல் 1 லட்சம் கோடியை கடந்திருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை விட 10% அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த செப்டம்பர் மாதம் 95,480 கோடி ரூபாய் அளவிற்கு GST வரி வசூலானதாகவும் மின்சாரத்துறையில் நுகர்வு அதிகரித்திருப்பதாகவும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியும் கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் மின்னணு பண பரிவர்த்தனை முறை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த மாதம் இந்த பரிவர்த்தனை எண்ணிக்கை 2 பில்லியன்களை கடந்துள்ளதாக நித்தி ஆயோக் தலைமை நிர்வாக அதிகாரி அமிதாப் காந்த் தெரிவித்துள்ளார். இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட மின்னணு பண பரிவர்த்தனையை விட 80% அதிகம் என்றும் கடந்த ஆண்டு 1.14 பில்லியன் பரிவர்த்தனைகள் நடைபெற்றதாகவும் அவர் கூறினார். அதேபோல் இந்த பரிவர்த்தனைகளின் மதிப்பும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு 1,91,359 கோடி ரூபாய் அளவிற்கு நடைபெற்ற பரிவர்த்தனைகள் இந்த ஆண்டு 101% அதிகரித்து 3,86,106 கோடி ரூபாய் அளவிற்கு நடைபெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். கொரோனா தொற்று காரணமாக நாடு முழுவதும் மின்னணு பண பரிவர்த்தனைகள் அதிகரித்துள்ள போதிலும் பண்டிகை காலம் தொடங்கியுள்ளதால் இதன் அளவு மேலும் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பீகாரில் நாளை 94 தொகுதிகளில் 2வது கட்ட வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன.
பாட்னா, வைஷாலி, சீதாமாரி, தர்பங்கா, மதுபானி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இந்த தொகுதிகள் அடங்கியுள்ளன. 2,86,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 146 பெண் வேட்பாளர்கள், ஒரு திருநங்கை உட்பட 1,463 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். காலை 7 மணிக்கு தொடங்கவுள்ள வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார். நக்சல் பாதிப்புக்குள்ளான ரஹோப்பூர், பாரு, மினாப்பூர் உள்ளிட்ட 8 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு 4 மணி வரை மட்டுமே நடத்தப்படும். இந்த பகுதிகளில் வாக்குப்பதிவை அமைதியாக நடத்த உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பீகார் மாநில கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி சஞ்சய் குமார் சிங் தெரிவித்துள்ளார். 94 தொகுதிகளில் பிஜேபி, 45 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதாதளம் 43 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. ராஷ்டிரிய ஜனதாதளம் 56 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் 24 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. லோக் ஜனசக்தி கட்சி 52 இடங்களிலும், ராஷ்டிரிய லோக் சமதா கட்சி 36 தொகுதிகளிலும், பகுஜன் சமாஜ் கட்சி 33 தொகுதிகளிலும், தேசியவாத காங்கிரஸ் 29 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. இதை தவிர சிறிய கட்சிகளும் களத்தில் உள்ளன. 3வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் வரும் 7ஆம் தேதியும், அதனைத் தொடர்ந்து வரும் 10ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விரைவில் நடைபெறவுள்ள சட்ட மேலவை தேர்தலில் பிஜேபி வேட்பாளர்களை ஆதரிக்க பகுஜன் சமாஜ் கட்சி எடுத்துள்ள முடிவு நியாயமானது என்று அக்கட்சியின் தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார். சமாஜ்வாதி கட்சியை தவிர வேறு எந்த ஒரு கட்சியையும் தமது கட்சி ஆதரிக்கும் என்றும், சமாஜ்வாதி கட்சி ஷெட்யூல்டு வகுப்பு மக்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் அவர் கூறினார். தமது கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை சமாஜ்வாதி கட்சி விலைக்கு வாங்க முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மாயாவதியின் இந்த முடிவை காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சியினர் குறை கூறியுள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் 27 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளனர். அம்மாநிலத்தின் தாண்டேவாடா மாவட்டத்தில் உள்ள பர்சூர் கிராமத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. மீண்டும் வீடு திரும்புதல் என்ற திட்டத்தின்படி மாவோயிஸ்டுகள் சரணடைய சத்தீஸ்கர் அரசு அழைப்பு விடுத்திருந்தது. இதனை ஏற்று 27 மாவோயிஸ்டுகளும் வன்முறை பாதையிலிருந்து விலகி அமைதி வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர். இதுவரை மாநில அரசின் அழைப்பின் பேரில் 170க்கும் மேற்பட்ட மாவோயிஸ்டுகள் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். நடப்பு கரீஃப் பருவத்தில் நெல் கொள்முதல் 2 கோடி மெட்ரிக் டன் இலக்கை தாண்டியுள்ளது. உணவு தானியங்களை மத்திய அரசு தொடர்ந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்து வருகிறது. தமிழ்நாடு, பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெல் கொள்முதல் முன்னேற்றமான நிலையை எட்டியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய நுகர்வோர் நலன், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை சுமார் 2 கோடி மெட்ரிக் டன் அளவிலான நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலத்தில் சுமார் 1,60,00,000 மெட்ரிக் டன் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இது இந்த ஆண்டு 23.43% அதிகம் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. கில்கிட் பல்டிஸ்தான் மீது பாகிஸ்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று மத்திய வெளியுறவுத்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அண்மையில் கில்கிட் பல்டிஸ்தான் பிராந்தியத்திற்கு தற்காலிகமாக மாகாண அந்தஸ்து வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, கில்கிட் பல்டிஸ்தான் உட்பட காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகள் என்றார். கடந்த 1947 ஆண்டு இந்தியாவுடன் காஷ்மீர் இணைந்த போதே இது சட்ட ரீதியாக உறுதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டவிரோத ஆக்கிரமிப்பையும் கில்கிட் பல்டிஸ்தானில் நடக்கும் மனித உரிமை மீறல்களையும் மறைக்க பாகிஸ்தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். எனவே அப்பகுதிகளில் மாற்றம் செய்வதற்கு பதிலாக அங்கிருந்து பாகிஸ்தான் வெளியேற வேண்டும் என்று அனுராக் ஸ்ரீவத்சவா வலியுறுத்தினார். வந்தே மாதரம் பாடலை நவீன இசையில் பாடிய மிசோரம் மாநிலத்தைச் சேர்ந்த 4 வயது சிறுமி எஸ்தர் நாம்தேவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மழலை குரலில் இந்த சிறுமி பாடும் வீடியோவை பிரதமர் மோடி தமது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். வந்தே மாதரம்.
பலரது மனதையும் கொள்ளை கொண்ட இந்த பாடல் மிகவும் பாராட்டத்தக்கது என்றும் மரியாதைக்குரியது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். சிறுமியால் தேசம் பெருமை அடைவதாகவும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். பிரபல இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் இசைக்கு இந்த சிறுமி பாடிய வந்தே மாதரம் பாடல் யூ டியூபில் வைரலாகி வருகிறது. பொறியியல் கல்லூரிகளுக்கான முதல் செமஸ்டர் வகுப்புகள் இம்மாதம் 23ஆம் தேதி தொடங்கும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டிற்கான பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு கடந்த மாதம் 28ஆம் தேதி நிறைவு பெற்றது. 69,752 மாணவ மாணவிகள் கல்லூரியில் சேர முடிவு செய்துள்ள நிலையில் 93,000 இடங்கள் காலியாக உள்ளன. இந்நிலையில் கலந்தாய்வு முடிக்கப்பட்ட மாணவர்களுக்கான முதலாம் ஆண்டு வகுப்புகளுக்கான அறிவிப்பை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி பிஇ, பிடெக், பிஆர்க் பொறியியல் படிப்புகளை கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெறாத இணைப்பு கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் இம்மாதம் 23ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கான வகுப்புகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அனைத்து சனிக்கிழமைகளிலும் வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி தொடங்கும் என்றும் அதேபோல் அவர்களுக்கான பருவ தேர்வு மார்ச் மாதம் 8ஆம் தேதி தொடங்கும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா 2ஆம் அலை. பங்கேற்கிறார்கள் நோய் தடுப்பு சமூக நல மருத்துவர் மா ஜானகிராம் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் பா கிருஷ்ணன். கலந்துரையாடுகிறார் வி ரங்கநாதன். இன்று இரவு 7:30 நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம். தொடர்வது விரைவுச் செய்திகள். ஆந்திரா, இமாச்சல பிரதேசம், அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இன்று முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஆந்திராவில் 6 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இம்மாதம் 24ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என அம்மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநில ஆளுநருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒடிசா ஆளுநர் கணேசிலால் மற்றும் அவரது மனைவி சுசீலா தேவி ஆகியோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அறிவித்துள்ளார். அவர்களுக்கு உரிய மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் நல்ல உடல்நலம் பெற்று குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் அவர் தமது ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநில காவல்துறையின் சிறப்பு படைப்பிரிவான மாநில தொழில் பாதுகாப்பு படையின் பாதுகாப்பின் கீழ் கேரள தலைமைச் செயலகம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை அம்மாநிலத்தின் முதன்மைச் செயலாளர் விஸ்வாஸ் மேத்தா வெளியிட்டுள்ளார். மாநில காவல்துறை தலைவர் இதற்கான கூடுதல் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அஸ்ஸாமில் நடைபெற்ற JEE நுழைவுத் தேர்வில் முறைகேடு செய்து மாநிலத்தில் முதலிடம் பிடித்த வழக்கில் தனியார் பயிற்சி மைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். அஸ்ஸாமில் கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி JEE நுழைவுத் தேர்வு நடைபெற்ற போது அதில் நீல் நட்சத்திர தாஸ் என்ற மாணவர் மாநில அளவில் முதலிடம் பிடித்ததாக அறிவிக்கப்பட்டது. தனியார் பயிற்சி மையம் ஒன்றுக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து ஆள்மாறாட்டம் செய்து அவர் தேர்வு எழுதியது தெரிய வந்தது. இந்த வழக்கில் மாணவர் நீல், அவரது தந்தை உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். தற்போது முக்கியமாக குற்றம் சாட்டப்பட்ட பயிற்சி மையத்தின் உரிமையாளர் பார்கவ் தேகா கைது செய்யப்பட்டுள்ளார். தலைநகர் தில்லி கடும் காற்று மாசுவினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை மிகவும் மோசமான அளவிற்கு காற்றின் தரக்குறியீடு பதிவானதாக மத்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. காற்று மாசுவினால் கடும் போக்குவரத்து நெரிசலையும் தலைநகர் சந்தித்து வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் இலவச தரிசனத்திற்கு கூடுதலாக 2,000 டோக்கன்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று தடைக்கு பிறகு கடந்த வாரம் முதல் ஒவ்வொரு நாளும் 3,000 பக்தர்களுக்கு இலவச டோக்கன்கள் வழங்கப்பட்டு தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் இலவச தரிசன டோக்கன்களை அதிகப்படுத்தி ஆன்லைன் மூலம் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் விகிதம் 91.68% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 11 கோடி மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் தெரிவித்துள்ளது.
நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. கொரோனாவில் இருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை 91.68% அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 53,285 பேர் தொற்று பாதிப்பில் இருந்து குணமடைந்துள்ளனர். இதுவரை நோயிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 75,44,798 உயர்ந்துள்ளது. மேலும் 496 பேர் உயிரிழந்துள்ளதால் பலி எண்ணிக்கை 122,607 அதிகரித்துள்ளது. தற்போது 561,908 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பில் இருந்து நேற்று ஒரே நாளில் 3,644 பேர் குணமடைந்துள்ளனர். இதையடுத்து தமிழகத்தில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் சதவீதம் 95.57% அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலத்தில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 694,880 உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று புதிதாக 2,504 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 727,026 அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இத்தொற்று பாதிப்பால் நேற்று 30 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனால் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,152 அதிகரித்துள்ளது. சென்னையில் நேற்று புதிதாக 686 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் தற்போது 20,994 பேர் சிகிச்சையில் உள்ளனர். உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,68,23,515 அதிகரித்துள்ளது. 3,37,56,847 பேர் குணமடைந்துள்ளனர். 12,05,321 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும், முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. அடுத்து வருவது உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தல் நாளை நடைபெறுகிறது. கொரோனா நெருக்கடிக்கு மத்தியில் நடைபெறும் இந்த தேர்தல் சர்வதேச அளவில் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. குடியரசுக் கட்சி வேட்பாளரும் தற்போதைய அதிபருமான டொனால்டு டிரம்பும், ஜனநாயக கட்சி வேட்பாளரும் முன்னாள் துணை அதிபருமான ஜோ பிடனுக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. கொரோனா பெருந்தொற்று, இன பாகுபாடு உள்ளிட்ட விவகாரங்கள் இந்த தேர்தலில் முக்கிய பிரச்சினைகளாக முன்வைக்கப்பட்டுள்ளன. கொரோனா அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தேர்தல் நடந்தாலும், கடந்த காலங்களை ஒப்பிடுகையில் அமெரிக்க மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். 8,50,00,000 பேர் முன்கூட்டியே தங்களது வாக்குகளை செலுத்தியுள்ளனர். நாளை தேர்தல் நாளன்று இதுவரை இல்லாத அளவிற்கு அதிக எண்ணிக்கையில் வாக்குகள் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை நடத்தப்பட்ட பெரும்பான்மையான கருத்து கணிப்புகளில் ஜோ பிடன்
பணியுடன் முன்னிலையில் இருந்து வருகிறார். தேர்தலுக்கு இன்னும் ஒரு நாளே இருக்கும் நிலையில் தேசிய அளவில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக 42% மக்களும் ஜோ பிடனுக்கு ஆதரவாக 52% மக்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். அஞ்சல் மூலமாகவோ நேரிலோ முன்கூட்டியே வாக்களித்த வாக்காளர்களிடையே ஜோ பிடனுக்கு ஆதரவு இருப்பதாக கருத்து கணிப்பு முடிவுகள் காட்டினாலும் இன்னும் வாக்களிக்காத மக்களிடையே தற்போதைய அதிபர் ட்ரம்ப்புக்கு அதிக ஆதரவு இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. நாளை மறுநாள் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. துருக்கியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 79 அதிகரித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை துருக்கி மற்றும் கிரேக்கத்தின் சாமோஸ் தீவு பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அமெரிக்க புவியியல் மைய அறிக்கையின்படி ரிக்டர் அளவுகோளில் அது 7 பதிவானது. துருக்கி பகுதியில் மட்டும் இந்த நிலநடுக்கத்தினால் 77 பேர் உயிரிழந்துள்ளனர். 962 பேர் காயமடைந்துள்ளனர். கிரேக்கத்தின் சாமோஸ் தீவில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். 20 பேர் காயமடைந்துள்ளனர். துருக்கியின் இஸ்மீர் மாகாணத்தில் நேற்று 70 முதியவர் ஒருவர் 33 போராட்டத்திற்கு பிறகு இடிபாடுகளிலிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டார். இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் 3 நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டின் பேரிடர் மற்றும் அவசரகால மேலாண்மை அமைப்பு தெரிவித்துள்ளது. கோனி சூறாவளி புயல் தாக்கத்தினால் பிலிப்பைன்ஸ் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக அந்நாட்டில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கி 16 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சுமார் 2 பேர் இந்த புயல் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் தேசிய பேரிடர் முகமை கூறியுள்ளது. ஆண்டுக்கு 20 புயல் என பிலிப்பைன்ஸ் நாடு பொதுவாக சக்தி வாய்ந்த புயல் பாதிப்புகளை சந்திப்பது வழக்கம். கடந்த வாரம் இதே பகுதியில் மொலாவி புயல் தாக்கத்தினால் 22 பேர் உயிரிழந்தனர். கொரோனா பெருந்தொற்றினால் 7221 பேரை இழந்து போராடி வரும் நிலையில் இந்த புயல் பாதிப்பு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இனி வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடன் காணப்படுகின்றன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 26 புள்ளிகள் குறைந்து 39,630 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 18 புள்ளிகள் உயர்ந்து 11,630 புள்ளிகளாக காணப்படுகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 74.42 உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 38,072 ரூபாயாக உள்ளது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 4,759 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை ஒரு கிலோ 66,200 ரூபாயாக உள்ளது. ஒரு கிராம் 66.20 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 84.14 டீசல் விலை 75.95 உள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். வியன்னா ஓபன் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் ரூபலேவ் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். போட்டி தரவரிசையில் 5வது இடத்தில் இருந்த ரூபலேவ் தனது இறுதி சுற்றில் இத்தாலியின் லாரென்சோ சோனிகோவை 6-4, 6-4 என்ற நேர்சட்களில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார். சோனிகோ இறுதிச் சுற்றுக்கு முன் எந்த ஒரு சுற்றிலும் செட்களை இழக்காமல் விளையாடியிருந்தார். அதில் ஜோகோவிச்சுக்கு எதிராக வென்ற ஆட்டமும் அடங்கும். ரூபலேவ் வென்றுள்ள பட்டம் இந்த சீசனில் அவரது 5வது ஏடிபி பட்டமாகும். நடப்பு சீசனில் 5 ஏடிபி பட்டங்கள் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையை ரூபலேவ் பெற்றுள்ளார். செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் 4 பட்டங்களுடன் அடுத்த இடத்தில் உள்ளார். இந்த வெற்றியின் மூலம் லண்டனில் நடைபெறவுள்ள ஏடிபி இறுதி சுற்று டென்னிஸ் போட்டியில் விளையாட ரூபலேவ் தகுதி பெற்றுள்ளார். இனி வருவது வானிலை. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய 9 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. நகரின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கோத்தகிரியில் 8 சென்டிமீட்டர் மழையும் திருமூர்த்தியில் 7 சென்டிமீட்டர் மழையும் அமராவதி குன்னூர் உடுமலைப்பேட்டை ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவையான நிகழ்வுகள் குறித்து காணலாம். கரணம் தப்பினால் மரணம் விளைவிக்கும் ஆபத்தான வீர விளையாட்டுகளில் வெளிநாட்டவர்கள் எப்போதும் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அந்த வகையில் பால்கன் நாடான ருமேனியாவில் ரெட்புல் சாகச மோட்டார் சைக்கிள் போட்டி நடைபெற்றது. கரடுமுரடான மலைப்பாதை, காட்டு வழித்தடம், கருங்கல் மேற்பரப்பு, படிக்கட்டுகள் என வெவ்வேறு விதமான பாதைகளில் வீரர்கள் மிகவும் சாகசமாக மோட்டார் சைக்கிளை ஓட்டினர். 3 நாள் நடைபெற்ற இந்த போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் பெண் ஒருவர் அழுது கொண்டே தனது குழந்தையை தேடும் வகையிலான பாரம்பரியமான நிகழ்ச்சி இந்த ஆண்டு கொரோனா பெருந்தொற்றை மையமாக கொண்டு நடைபெற்றது. 22வது ஆண்டாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்வின் போது நடிகர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரும் குட்பை சொல்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா பெருந்தொற்றினால் நிறைய சொந்தங்களை தாங்கள் இழந்துள்ளதாகவும் இதய துடிப்புகளை எண்ணிக்கொண்டிருப்பதால் இந்த பாரம்பரிய நிகழ்ச்சியில் குட்பை சொல்ல முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். உலகிலேயே கொரோனா பெருந்தொற்றினால் உயிரிழந்தவர்களில் 90,000 பேரை இழந்து மெக்சிகோ 4வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஜீ ஜின்பிங்கும் மீண்டும் சந்திக்கின்றனர். காணொலி காட்சி வாயிலாக 3 மாநாடுகளில் பங்கேற்று பேசுகின்றனர். பொருளாதாரத்திற்கு புத்துயிரூட்ட மேலும் ஊக்குவிப்பு சலுகைகள் விரைவில் மத்திய அரசு அறிவிக்கும். நிதித்துறை செயலர் அஜய் பூஷன் பாண்டே தகவல். பீகாரில் நாளை 94 தொகுதிகளில் 2வது கட்ட வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார். நக்சல் பாதிப்புக்குள்ளான தொகுதிகளில் 4 மணி வரை மட்டுமே வாக்குப்பதிவு. பொறியியல் கல்லூரிகளுக்கான முதல் செமஸ்டர் வகுப்புகள் இம்மாதம் 23 தேதி தொடங்கும். அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. டொனால்ட் ட்ரம்ப், ஜோ பிடன் கடைசி கட்ட பிரச்சாரம். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.